சும்மா நம்ம சேனல் இன்னிங் கண்ணி வீடியோ எல்லாமே என்ன பார்க்கணும்னா அந்த ஒரு டெர்பி ஈவெண்ட் தான் நடந்தது நம்ம சர்வரில், அதை தான் வந்து பார்க்க போகிறோம். இதே மாதிரி ஈவெண்ட்லாம் நீங்கள் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து டிநகர் ரோல் பிளே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் டிநகர் ரோல் பிளே வந்து ஒரு கம்யூனிட்டி சர்வர், அதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வித்தியாசமாக இருக்குது. அண்ட் ரொம்ப பேசாமல் வீடியோவில் போயிடலாம். வீடியோவில் வந்து நிறைய ஃபன்னான விஷயம் நடந்திருக்கும். அண்ட் வின்னர் யாருன்றதை வந்து ஃபைனலாக பாருங்கள். நாங்கள் மேலே போடுவோம், டைமிங் போடுவோம், ஓகேவா? கவுண்ட் டவுன் போட்டதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகிடும், ஓகேவா? அதுக்குள்ள என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எல்லாரும் வண்டி எடுத்துட்டு வந்து சென்டர்ல ஒரு பாக்ஸ், சென்டர்ல இங்க ஒரு பாக்ஸ் தெரியல உங்களுக்கு, மிடில்ல, அதுதான் வந்து மெயினான ஒரு இடமே, ஓகேவா? நாங்க கடைசியா ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு அந்த டைமிங் வந்து 10 மினிட்ஸ் கழிச்சு ஒரு டைமிங் நாங்க போடுவோம். அந்த டைமுக்கு அந்த டைம் முடியறதுக்குள்ள நீங்க யார் இந்த பாக்ஸ் இருக்கீங்களோ அவங்கதான் வந்து வின்னரா வந்து சூஸ் பண்ணுவோம், ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? இல்ல சப்போஸ் கீழே தண்ணிக்குள்ளதான் விழுந்துட்டீங்க அப்படின்னா, அந்த கார்ல இருந்து இறங்கி நீங்க நார்மலா அந்த இடத்துக்கே போயிட்டு நின்றுணும், ஓகேவா? எங்கேருந்து வந்தீங்களோ அந்த இப்ப நிக்கிறீங்கல அங்க, ஓகேவா? இல்ல வந்து நீங்க இடிச்சுக்கிற கீழே இறங்கி சப்போஸ் யாராவது வந்து ஆர்பிஎம் பிடிஎம் எல்லாம் பண்றாங்க அப்படின்னா, அதுக்கு வந்து நாங்க எதுவும் பண்ண, கீழே இறங்காம நீங்க எல்லாம் பார்த்து இருந்துக்கணும், ஓகேவா? ஏன்னா இதுல வீடியோ பண்ணாங்க அப்படின்னா அதை எங்களால பார்க்க முடியாது, அதையும் நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி கரெக்டா டைமிங்கும் நம்மளுக்கு ஏற்ற டைமிங், ஓகேவா? நைட் ஆயிட்டு, ஸோ இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அங்க இருந்து எல்லாருக்கும் கரெக்டா இந்த இடம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நாலு ஒன்னு வச்சா ஓபியா இருக்கு, ஃபர்ஸ்ட் நாலு பேர் மட்டும் நாங்க இங்க இழுத்து போறோம், ஓகேவா? பயங்கரமா இருக்கு. சோ பாடி, வாவ். அதே மாதிரி யாராவது டவுட் இருந்தால சொல்லுங்க. ஐயா பிட் பண்ணலாமா? பிட் பண்ணலாமா? நான் சொல்றேன், நீங்க யார் வண்டி ஆனாலும் எவ்வளவு வேணாலும் கூட்டி இடிச்சுக்கலாம், இடிச்சு கீழே தள்ளி விடலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஆனா கடைசியா அந்த டைமிங் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த டைமிங் போடுவோம், ஓகேவா? அந்த டைமிங்ல வந்து இந்த பாக்ஸ்ல யார் நிக்கிறாங்களோ அவங்கதான் வின்னர். நான் நிக்கிறேன். மாட்டீங்க சார், ஜாக்டன் சார், நீங்க ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? ஆமா சார், ரிவார்டு வந்து அதே மாதிரி நம்மளுக்கு ஸ்பான்சர் வந்து இது எல்லாத்துக்கும் வந்து ஜாக்சன் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து தேங்க்யூ. நம்ம ஊர்ல இப்படி ஒரு ஈவெண்ட் நடத்துறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்காக மிகப்பெரிய ரிவார்ட்ஸ் எல்லாம் வந்து அவர் வச்சிருக்காரு. ஆமா, ஃபர்ஸ்ட் பிரைஸ்க்கு வெஹிக்கலும் செகண்ட் பிரைஸ்க்கு பைக்கும் தராரு. சூப்பர். அது எண்டிங்ல சொல்லுங்க சார், அத கேக்குறது. ஐயா பிரைஸ் எண்டிங்ல பாருங்க, ஸ்டாக் ஆவீங்க. இத தைரியமா விளையாடுங்க, எல்லாரும் வண்டியில ஏறலாம். உங்களோட ஈவென்ட் ஸ்டார்ட், டிரைவிங் ஸ்டார்ட் பண்ணீங்கனா பாத்து பண்ணுங்க, ஓகே? சார் ஒரே நிமிஷம், ஸ்டார்ட் பண்ணியாச்சு, எல்லாம் போக வேண்டியதுதான். ஒருத்தர் கீழே விழுந்தாரு தண்ணிக்குள்ள. இன்னும் மூணு பேர் இருக்காங்க, மூணு பேருமே மூஞ்சி மூஞ்சி பாத்துன்னு இருக்காங்க. ரெண்டு பேரும் இடிச்சுக்க ட்ரை பண்றாங்க, போட்டு விட்டு போட்டு ட்ரை பண்றாரு. ஆனா வந்து இவர் சென்டர் ஆண்ட வந்து நின்றுட்டாரு, அப்பயும் அவர் விடாம இடிக்கிறாரு. இன்னொருத்தர் இங்க அமைதியா நின்னு பாத்துன்னு இருக்காரு. ஒருத்தர் மண்டை விடுத்து பறந்து விட்டார், நித்யானந்தா. ஒருத்தர் இப்ப உள்ள வராரு, அவரை ஏத்தி கொண்டுகின்னு இருக்காரு ஒருத்தர். அவரு ஓடி போயிட்டு அவர் வண்டி எடுக்க ட்ரை பண்றாரு, ஆனா கடல்ல விழுந்தாரு. நித்யானந்தா எலிமினேட் ஆயிட்டாரு. இன்னும் ரெண்டே பேர் தான் இருக்காங்க, சிக்கோவும் அதுக்கப்புறம் தெனாலிராமனும் இருக்கார்கள். சிக்கோ கீழே விழுவாரா, தெனாலிராமன் கீழே விழுவாரா? ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர்
பின்னாடி வந்துட்டாரு. ரெண்டு பேரும் திரும்பி மூந்து மூந்து பாத்துட்டு இருக்காங்க. சார் டைமிங் பாத்துக்கோங்க, 10 நிமிஷம். ஆமா சார், 10 நிமிஷம், இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. அடிச்சுக்கோங்க சார், அப்பதான் டான்லாம் இருக்கும். உங்களால முடியும் சார், அவ்வளவுதான். ரெண்டு பேரும் இடிச்சுக்கிறாங்க. ரெண்டு பேரும் பின்னாடி ஓடி பிடிச்சு ஒரு செகண்ட் வந்துட்டாரு. முதல் ரவுண்டின் வின்னர் சிக்கோ லெச்சோஸ்கி. கேக்குதா சார் எல்லாரும்? கேக்குது. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா சிக்கோ வந்து ஜெயிச்சிருக்கா. சோ நைஸ், ஆல் தி பெஸ்ட். இப்ப வந்து அவரும் அந்த இடத்துக்கு போய்க்கலாம். நெக்ஸ்ட் 4 பேர் வந்து இப்ப நாங்க இது பண்றோம். உங்களோட சப்போர்ட் யாருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. இங்க ஒருத்தர் அவரே வந்து தன்னை தானே டெர்பி கிங் சொல்லிக்கிட்டு இருக்காரு. வண்டி எல்லாம் புறப்படலாம். புறப்படுங்க சார், ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரைட் ஹேண்ட் சைடுல இருக்க ரெண்டு பேரும் நேராக வருகிறார்கள். லெஃப்ட்ல இருந்து ஒருத்தர் மட்டும், மூணு பேரும் ஒருத்தர் டார்கெட் பண்றாங்க. மூணு பேரும் ஒருத்தர் டார்கெட் பண்றாங்க. அவர் சைஸ் எஸ்கேப் போயிட்டாரு. மூணு பேரும் நாலு பேரும் சேஃபா இருக்காங்க. ஒருத்தர் மட்டும் தனக்கு பிரச்சனை வேணாம்னு ஓரத்துக்கு போயிட்டாரு. அவர் இடிக்கிறதுக்காக ஒருத்தர் வேகமா போறாரு, ஆனா நிறுத்திட்டாரு. ஒரு வண்டியை தள்ளுறதுக்காக மேத்யூ ரூபி ட்ரை பண்றாரு. மேத்யூ ரூபி தள்ளுவாரா? சின்ராசா மேத்யூ ரூபியா? சின்ராஸ் தப்பிச்சு ஓடுறாரு. அதை பார்த்த செர்ஜியோ வந்து இடிக்க ட்ரை பண்றாரு. இன்னும் 2 நிமிஷம் தான் சார் இருக்கு. டக்குனு அந்த பாக்ஸ் குள்ள டார்கெட் போய் நின்றுங்க சார். ஒருத்தர் அவரே கீழே உள்ள ட்ரை பண்ணிருக்காரு. மேத்யூ ரூபி விழுவாரா? தப்பிச்சிட்டாரு. மேத்யூ ரூபி வேகமா வராகிறார். சர்ஜியோ வேடிக்கை ட்ரை பண்ணாரு. மேத்யூ ரூபியை தள்ளி விட்டாரு. மேத்யூ ரூபி எலிமினேட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இப்ப சின்ராசு, அதுக்கப்புறம் ராஜேந்திர ராய், அதுக்கப்புறம் சர்ஜியோ மர்க்கியூன் தான் இருக்காங்க. இவங்க மூணு பேரும் அப்படியே பாத்தீங்கன்னு இருக்காங்க. மூஞ்ச மூணு பேருமே இப்ப அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. மாத்தி மாத்தி ஒருத்தர் அதை வந்து திருட்டு விதிடி பாக்குற மாதிரி கீழே இருந்தே பாத்துட்டு இருக்காரு. சார் யாராவது இருந்துட்டீங்க நீச்சல் வச்சுவாங்க. மூணு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனா மூணு பேருமே நகர்ற மாதிரி தெரியல. நினைக்கிறேன் இவ்வளவு சீரியஸாக மூணு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. ஒன்னாம் நம்பரை தள்ளி விட்டார்கள். சின்ராசு காலி ஆயிட்டாரு. ராஜேந்திர ராயும் அதுக்கப்புறம் சர்ஜியோ மர்க்கியூனாக தான் இருக்காங்க. அதுல ஒருத்தர் ஆரன் அடிச்சு காமிக்கிறாரு. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி காமிச்சுக்கிறாங்க. கணக்குப்படி இப்போ சர்ஜியோ வந்து பாயிண்ட்ல இருக்காரு. அதனால ராஜேந்திர ராய் இவரை வந்து அடிச்சுதான் ஆகணும். அப்படி இல்லைன்னா இவரு தான் வின்னர் ஆயிடுவாரு. நயன் ஓகே, திரும்பி இப்ப இவர் சென்டர் வந்துட்டாரு. ராஜேந்திர ராய் இப்ப வந்து நீங்க இடிக்கல, இவரு தான் வின்னர் ஆவாரு. 10 9 8 இவரே வெளியே போயிட்டாரு. திரும்பி 10 இல்ல, இப்ப திரும்பி 10 9 8 7 6 5 4 1 2 1
ராஜேந்திர ராய் என்ன சார் பண்றீங்க? ஏதாவது டீலிங் பேசிட்டீங்களா? வண்டியோட ஃபர்ஸ்ட் வீல் அவரு, செகண்ட் வீல் இவருன்னு பிடிச்சிக்கினாங்க போல. சார் மேட்ச் முடிஞ்சிச்சு சார். அவ்வளவுதான் உண்மைய சொல்லலாம் சார், சொல்வதெல்லாம் உண்மை கேக்குது, சொல்லுங்க. இது சரியான போட்டி இல்லை என்று நான் நினைக்கிறேன். நம்ம இவருக்கு ஒரு வாய்ப்பு, சொல்லுங்க. திரும்பி செகண்ட் ரவுண்ட் வந்து ரீமேட்ச் வச்சாங்க. ரீமேட்ச்லயே வந்து கடைசியில செர்ஜியோ தான் வின் பண்ணாரு. இப்படியே போனா தள்ளி விட்டுருவாருன்னு நினைக்கிறேன். செர்ஜியோ திரும்பி தள்ளுவாரா? சிக்கோ திரும்பி பின்னாடி போறாரு. செர்ஜியோ இந்த டைம் அவர் கத்துக்கின எல்லாத்தையும் வந்து செர்ஜியோ யூஸ் பண்றாரு. சிக்கோ திரும்பி ரூட்டுக்கு வர விடாம ட்ரை பண்றாரு. சிக்கோ வந்து இடிக்கிறாரு. ரெண்டு பேருமே சென்டருக்கு வந்துட்டாங்க. சிக்கோ திரும்பி பின்னாடி ஓடுறாரு. இடிக்க ட்ரை பண்றாரு செர்ஜியோ. செர்ஜியோ கீழே விழுந்துருவாரு போல. செர்ஜியோ ட்ரை பண்ணுறாரு, பின்னாடி வந்துட்டாரு. ரெண்டு பேரும் திரும்பி அடிச்சுக்கிறாங்க. ரெண்டு பேர் வண்டி ஏதோ ஆகுது. ரெண்டு பேரும் யூ டர்ன் போட்டு திரும்பி இடிச்சுக்கிறாங்க. திரும்பி திரும்பி அடிச்சுக்கிறாங்க. வண்டியில போக வந்தா அதுக்கு சங்கம் பொறுப்பேத்துக்காது. ரெண்டு பேருமே பின்னாடி ஓடி பிடிச்சலான்னு இருக்காங்க. யூ டர்ன் போடுறாங்க. திரும்பி ரெண்டு பேரும் ஓடுறாங்க. என்ன சார் இது? சார்
அந்த பாக்ஸ் ஆர்டர் நிக்கிறேன் சார். 1 மினிட் மோர். சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவும் மயக்கம். சரி, ரெண்டு பேரும் சென்டர் பிடிச்சுன்னு இருக்காங்க. கடைசியில செர்ஜி அவர் வந்து ஏதோ தண்ணிக்குள்ள தள்ளி விட்டாரு. அவரால் அதை ஏத்து கூட முடியல போல, வண்டி விட்டு இறங்க மாட்டேங்கிறாரு. தண்ணிலேயே முழுங்கி சாவ போறாங்கன்னு நினைக்கிறேன். சர்ஜியோக்கு பிரைஸ் தரதுக்காக இந்த இடத்துக்கு ஜாக்சன் வர போறாரு. ஆமா, இங்க வந்து நில்லுங்க. உங்க எல்லாருக்குமே வந்து பார்ட்டிசிபென்ட் பிரைஸும் தர போறாரு. அந்த பிரைஸ்க்கு நீங்க அவரை பாராட்டலாம், பாராட்டாம நீங்க அவரை அடிக்க கூட செய்யலாம். இதுக்காக சர்டிபிகேட் வாங்கிதான் வச்சிருக்கோம் நாங்க. நீங்க வேற என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆமா, ஜாக்சன் பின்னாடி ஒரு பை ஒன்று வச்சுக்காரு பாருங்க. அவர் என்ன வேணா நீங்க பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ் நீங்க கூட வந்து என்ன வேணா பண்ணிக்கலாம். உங்களுக்கு அவர் என்ன தரனாரு ஃபர்ஸ்ட் பிரைஸ் உங்களுக்கு? வாங்க சார், ஜாக்சன் சார் நீங்க இங்க வந்து நில்லுங்க. என்ன சார் பிரைஸ் என்னன்னு கேக்குறீங்க? சரிக்கோ சார், அங்க பாருங்க, உங்களுக்கு பிரைஸ் இல்லன்றாரு. பைக் இல்லையா சார்? எங்க வாங்கினீங்களே வெஹிக்கிள் மேல எங்க போட்டீங்க பைக் காரணம்? ஒரு பீஸ் தான் இருக்கு ஊருக்குள்ள. இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. தொண்டே நிறுத்துங்க மத்தவங்களாம். அட பாவி சார். ஓகே சார், அந்த வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூட்டி சூப்பரா இருக்கு, ரேர் பீஸ். அதுக்கடுத்தது செகண்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள், அதுமே சூப்பரா இருக்கு. அதை வச்சு நீங்க எங்க வேணாலும் போகலாம். எதனா பெட்ரோல் செலவுதான் மிச்சம் ஆயிடும். சோ சூப்பர் சார், வந்து கலந்து விட்டவர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி, ஜெயிக்கிறவர்களுக்கும் நன்றி சார். இந்த இடத்த நான் ஒன்னே சொல்லிக்கிறேன், உங்களுக்கு வெஹிக்கல்லாம் உங்களுக்காக ஜாக்சன் தர வேண்டியது தன்ட்டாரு. நீங்க ஜாக்சனுக்கு ஏதாவது தரணும் நினைக்கிறீங்களா? வின்னர் ரன்னர் பார்ட்டிசிபென்ட் நீங்க தராதீங்க, நாங்க போயிரோம். அதுக்கு அப்புறம் கூப்பிட்டு வச்சு எல்லாம் தந்து போறோம். ஐயா உசுர ஒண்ணு வந்தா இருக்கு, காப்பாத்துறீங்க இல்ல?